மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. கல்வி உரிமை சட்ட ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படும் மாணவர்களுக்கான கட்டணம் தொடர்பான வழக்கு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார். செந்தில்குட்டி, இந்த வழக்கின் பின்னணி குறித்தும் தற்பொழுது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்தும் விரிவான விவரங்களை சொல்லுங்க. கட்டாய கல்வி வழங்கக்கூடிய வகையில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கடந்த 2009 இயற்றப்பட்டது. இந்த சட்டப்படி தனியார் பள்ளிகள் வந்து 25% இடத்தை ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒதுக்க வேண்டும். இந்த ஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கப்படக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி செலவை அரசே வழங்க வேண்டும் என்ற அந்த சட்டப்பிரிவுகள் தெரிவிக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எவ்வளவு செலவிடப்படுகிறதோ அந்த தொகையை அரசு தனியார் பள்ளிகளுக்கும் செலவிட வேண்டும் என்றும் அந்த சட்டப்பிரிவு தெரிவிக்கிறது. இந்த சட்டப்பிரிவை செல்லாது என அறிவிக்க கோரி சென்னையில் பல்வேறு கல்வி நிறுவனங்களை நடத்தி வரக்கூடிய பஞ்சாப் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அந்த மனுவில் வந்து அவர்கள் முக்கியமாக குறிப்பிடக்கூடிய விஷயம், தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கு கட்டணம் நிர்ணயிக்கக்கூடிய தனி குழு வந்து அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த குழு வந்து பள்ளிகளுக்கு ஏற்படும் செலவுகளை, தனியார் பள்ளிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த செலவுகளை கணக்கில் கொண்டு அந்த பள்ளிகளுக்கான கல்வி கட்டணத்தை வந்து நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வந்து கல்வி உரிமை சட்ட ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படும் மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்வி செலவு தொகையை கணக்கிட்டு குறைந்த கட்டணத்தை வழங்குவது தன்னிச்சையாக இருக்குது என்பதாகவும், தனியார் பள்ளிகள் இதனால் பாதிப்படுகிறது என்ற விஷயத்தையும் அவர்கள் குறிப்பிட்டு இந்த சட்டப்பிரிவை செல்லாது என அறிவிக்க கோரி அவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த அறிவிக்க கோரி இந்த வழக்கை வந்து நீதிபதிகள், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இன்று வழக்கை விசாரித்தார்கள். இந்த விசாரித்த பிறகு இந்த வழக்கு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிப்பதற்காக கால அவகாசம் கேட்கப்பட்டது. இதன் பிறகு இந்த வழக்கானது தற்போது வந்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிப்பதற்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.